பூமியை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இந்த மிஷினில் இறங்கியிருக்கோம். இந்த மிஷினுக்கு ஒவ்வொருத்தங்களும் அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் புவியியல் மற்றும் மொழி சார்ந்த விஷயங்களை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கேன். ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி படி ஸ்பேஸ் டைம்ங்கிற இந்த ஃபேப்ரிக்கில் பூமி வந்து சூரியனை நோக்கி ஈர்க்கப்பட்டுருக்கு. ஆனால் கடந்த ஒரு வருஷமாக பூமியினோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருக்கு. இதனால் பூமி வந்து ரொம்ப சீக்கிரமாக சூரியனை நோக்கி போயிடும். ஏற்கனவே குளோபல் வார்மிங்னால பூமி ரொம்ப சூடாயிருச்சு. இப்படியே பூமி சூரியனை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பூமியில் இருக்க எல்லா உயிரினங்களும் தாவரங்களும் அழிஞ்சிடும். இப்போ நாங்கள் இருக்கிறது நவம்பர் 1st, 2024. பூமியில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மிஷினுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் டைம்ங்கிற ஒப்பந்தம் மூலயமா அவங்க நாட்டோட சிறந்த விஞ்ஞானிகளை வச்சு டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் ஆட்டம்ஸால் உருவானதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஆட்டம்க்கு நடுவில் நம்ம டைம் மிஷினை வச்சு அடிக்கக்குள்ள ஒரு வார்ம் ஹோல் திறக்கும். அந்த வார்ம் ஹோல் வந்து இன்னொரு டைம் பீரியடில் இருக்கிற அந்த ஆட்டமுடைய வார்ம் ஹோல் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வார்ம் ஹோல் மூலிமா அந்த வார்ம் ஹோல் வெளியே நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி நாங்கள் எதுக்காக காலப்பயணம் பண்ணி கடந்த காலத்துக்கு போகிறோன்னா, இப்போ நிகழ்காலத்தில் இருக்க உலகத்தில் மண்ணோட எண்ணிக்கை குறைஞ்சனால தான் பூமியினோட எடை குறைஞ்சி சூரியனை நோக்கி போயிட்டுருக்கு. நாங்கள் கடந்த காலத்துக்கு போய் அங்கே இருக்கிற மண்ணை இங்கே நிகழ்காலத்துக்கு கொண்டாட போகிறோம். இதனால் கடந்த காலத்தில் இருக்க மண்ணோட எண்ணிக்கை குறையும். அப்படியே ஒரு இடத்துல கடந்த காலத்தில் இருக்கிற மண்ணோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமாக குறைஞ்சி நிகழ்காலத்தில் பூமியினோட எடை குறைஞ்சி பூமி சூரியனை நோக்கி போவோம். இது ஒரு லூப் மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதை யாராலையும் மாற்ற முடியாது, இதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இப்போ அதை நடத்துறதுக்கோசரம் தான் நாங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போகிறோம். காலப்பயணத்துக்கு நாங்கள் தயார்.